இருக்க? அரபியா. ஓகே, உனக்கு இந்த பிரான்ச் இருக்கு தெரியுமா? நீ சைபாபா காலனி தான் விசிட் பண்ணிருக்க. ஞாபகம் இருக்கா இந்த பிரான்ச் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? ஆமா தெரியுமா. ஓகே, ஸோ ஆக்சுவலி என்னன்னா, ஸ்வீட் அரேபியாவில் இன்றைக்கி மந்தி ட்ரை பண்ணது வந்துருக்கோம். ஏற்கனவே நம்ம அவங்களோட ட்ரக்கில் ட்ரை பண்ணியிருப்போம், அது வந்து நான் இன்ஸ்டா மட்டும்தான் எடுத்திருப்பேன். ஆக்சுவலி யூடியூப்பில் நான் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் ஒரு நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு செம ஃபீஸ்டாக கொடுத்தா தான் நல்லாயிருக்குங்கும் போது ஒரு புதுசாக ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. மூணு நாலு அஞ்சு பேர் இங்கே கெப்பாசிட்டி எடுத்து எத்தனை பேர் சாப்பிட முடியுமோ ஒரு கம்ப்ளீட் பிளாட்டர். அதில் வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபஹாமு, அதுக்கப்புறம் டிக்காஸு, ருமாலி ரொட்டி, பட்டர் சிக்கன் கிரேவி. அது பிளாட்டரை பார்த்திங்கனாலே தெரியும், நான் பேசும்போது முடிஞ்சால் பின்னாடி போடுறேன். செம்ம அமேசிங்காக பண்ணியிருக்காங்க, என்ன நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன கொடுக்காங்கிறது ட்ரை பண்ணலாம். அண்ட் மெயின் என்னென்னா, இது வந்து ஃப்ரண்டேஜ். ஸோ இங்கே நீங்கள் ஈவினிங் டைம்ஸில் வந்தீங்கன்னா ஷவர்மா அதெல்லாமே கிடைக்கும். இங்கே மேலேயும் அதோட டைனிங் இருக்குது. ஸோ அவங்க என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக நீங்கள் கேட்டிங்க எனக்கு ஸ்பேஸ் வந்து நல்லா கொடுக்கணும்ட்டு. ஸோ இந்த உள்ளார ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்காங்க. ஈஜிப்டில் அரேபியாவில் இருக்கும், சரியா? ஸோ இதோட லைட்டிங்கும் நல்லாயிருக்கு. உள்ளார போயிட்டு அப்படியே பாலா ஆம்பியன்ஸாக காட்டிடுவான். ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக செமையாக பண்ணியிருக்காங்க. ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அவங்கிட்ட ஒரே ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், என்ன கரெக்டு தானே? அவன் என்ன நினைச்சிட்டான், அந்த நம்மள ஒரு கவுண்டர் பண்ணி ஒரு ஜோக் வருவானுங்க, ஒரே பழம், அந்த ஒரே பழம் மாதிரி தான் ஒரே பிளாட்டரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 பீப்புள் ஷேர் பண்ணுற மாதிரி என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா, பட்டர் சிக்கன் கிரேவி கூட வந்து 4 ருமாலி ரொட்டி வந்துடும். அண்ட் இவங்களோட அந்த சட்னி சாசஸ் எல்லாமே வந்துடும். அண்டு ஒரு ஃபுல் ஆல்ஃபாம் வரும், அதுலேயும் 4 ஃப்ளேவர்ஸ் வந்துடும். பெரிய பெரிய ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் ஹவாயன்னு, அதுக்கப்புறம் இது என்ன சொன்னாங்கன்னா காந்தாரி, என்னோடய ஃபேவரெட்டு. அண்ட் இது மட்டன் ரான் தனி. ஸோ நான் தனியாக அதையும் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 3 டிக்காவோட பிளாட்டர்ஸ் வந்துடும், 3 டிக்காவுமே வந்துடும். ஸோ ரைஸும் இருக்குது, ரைஸ் வந்து அன்லிமிட்டடு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு 4 பேர் நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். மஜ்லிஸ் செட்டப் எப்படி இருக்குது? நான் உனக்கு என்ன சொன்னேன், வரும்போது ஒரு மஜ்லிஸ் செட்டப்பில் உட்கார வைக்கிறேன்னு இல்லை? ஓகே, ஃபஸ்ட்டு நீ எது கபாப் தானே? நீ மலாய் எடு, நான் க்ரீன் எடுக்கிறேன். தான் உனக்கு மலாய் பிடிக்கும், எனக்கு வந்து க்ரீன் பிடிக்கும். மைனிஸ் நல்லா இருக்கா? காரமா இருக்கா? மலாய் நார்மலாக இருக்குது. ஆ, சாப்பிட்டேன். இந்த என்ன சொன்னால், இது வந்து ஹரியாளி பர்ஃபெக்டாக மேரினேட் பண்ணியிருக்காங்க. அந்த புதினோட ஃப்ளேவர் கரெக்டாக இருக்குது, எனக்கு மைனஸ் பிடிக்குது. ஸோ நான் ரெட்டும் போயிடுறேன். இப்போ என்னோடய ஃப்ளேவரட் வந்து இங்கே ரெட் அண்டு மலாய் தான். தனித்தனியாக எடுத்துலாம். நீங்கள் வந்து, நான் காரம் சாப்பிட மாட்டேன், பட் எனக்கு அந்த ஒரு மசாலா டெக்ஸ்டர் நல்ல ஃபீல் வேணும்னா ஹரியாளி, அண்ட் இல்லைன்னா உங்களோட ரெட்டு சூப்பராக இருக்குது. பட் பிளாட்டரில் எல்லாமே வந்துடும். நான் மலாய் எடுத்துறேன். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மசாலா அண்ட் பட்டர் டாப்பிங் பண்ணியிருக்காங்க. நான் மலாய்க்கு வந்து மயனீஸு இந்த சட்னி ரெண்டையுமே டிப் பண்ணிடலாம். மலாய் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அல்ஃபஹாம் எல்லாமே ட்ரை பண்ணிடுவோம். என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா காந்தாரி, பட் நான் வந்து பெரிய பெரிய எடுக்கிறேன். ஸோ பெரிய பெரிய உங்களில் இருந்தால் மிளகா வத்தல் மேலேயே அப்படி வச்சு கொடுப்பாங்க. அந்த பீஸில் காட்டுறேன், அந்த மேரினேஷன் கரெக்டாக, அந்த பெரிய பெரிய சாஸ், இவங்க அந்த திக்கான ஒரு சாஸ் லேயரிங் தடவாங்க மேலே, அந்த ஃப்ளேக்ஸை வந்து ட்ராஸ் பண்ணுறாங்க நம்ம பீஸாவில் ட்ராஸ் பண்ணுற மாதிரி, நல்ல ஸ்பைஸியாக அந்த ஜூஸினஸோட, அதே மாதிரி நல்ல காரமாகவும் இருக்குது. நீ ட்ரை பண்ணுறியா? காரம் காரம் வேண்டாமாம்மா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மொரோக்கன் ஹவாயின்னு சொன்னார். ஸோ இது நான் இது வரைக்கும் இவங்ககிட்ட ட்ரை பண்ணதில்லை, இதை எடுத்துருவோம்.
மைல்டு ஃப்ளேவரில் வஸ். ஏன்னா இப்போ இது வந்து ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணுறாங்க, அஞ்சு பேர் ஷேர் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வந்து காரம் ப்ரிஃபர் பண்ணுவார், ஒருத்தர் காரம் இல்லாமல் ப்ரிஃபர் பண்ணுவார். ஸோ இது வந்து ஹவாயின் வந்து பார்த்திங்கன்னா காரம் இல்லாமல் இருக்கு, மைல்டாக மசாலா பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வில் கோ வித் காந்தாரி, காந்தாரி சிக்கன். ஸோ இது என்னோட இவங்களோட பர்சனல் ஃபேவரட். பர்ஃபெக்டாக அந்த காந்தாரி மிளகா போட்டு மேரினேட் பண்ணிடுறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாக இருக்குது, அதனால் தனியாக உட்காந்துலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஸ்பைஸியாக இருக்குது. இதில் மசாலா வந்து பர்ஃபெக்டாக இறங்கியிருக்கு. இவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு போயிடுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் இது வந்து இந்த ரெட்டு ஸ்டாண்டர்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்க அந்த இப்போ டிக்காவில் எப்படி ஃப்ளேவர் இருக்கோ அதே மாதிரி இருக்குது. நீங்கள் தனியாக இப்போ மந்தி வாங்குறீங்க அப்படின்னா நான் வந்து காந்தாரி பெரிய பெரிய சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை நான் காரம் ஸ்பைசினா ரெட் அண்டு அந்த ஹவாயன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் கிரேவி கொடுத்துடலாம். இங்கே நான் நம்ம வெயிட் பண்ணுறதுக்குள்ள அவங்க கரெக்டாகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் சிக்கன் கிரேவி. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் டிக்கா தான் போட்டாங்க. ஆஹா, நல்லா க்ரீமியாக செஞ்சுருக்காங்க. பீஸ் இருக்குது, அந்த கபாப் பீஸ் தான் இருக்குது, நீ ட்ரை பண்ண. ஸோ அவனை கொடுத்துருவோம், நீ சாப்பிடு. ஆக்சுவலி என்ன, அவன் காந்தாரி சாப்பிட்டு செம ஸ்பைஸி ஆகிட்டான். இப்போது நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ருமாலி ரொட்டி வித் கிரேவி. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கா பீஸ் தான். எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போன்லெஸ்ஸு டிக்கா நல்லாயிருக்கா. இரு, உன்னை ஃபைனல் ரிவியூவில் இழுக்கிறேன், நீ பொறுமையாக சாப்பிடு, நான் அதுக்குள்ள பொறுமையாக வீடியோ எடுத்துடுறேன். ஆஹா, ருமாலி ருமாலியும் வந்துவிடும். எடுத்து கிரேவி, அப்புறம் பீஸ் எடுத்து. செம கிளாஸியான ஒரு பட்டர் சிக்கன் கிரேவி. ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, எப்படின்னா அந்த கசூரி மெத்தியோட ஃபீல் வந்து நல்லா எடுத்து கொடுக்குது. அதே மாதிரி நல்லா திக்காகவும் இருக்குது. அண்ட் இவங்க அப்போ பட்டர் சிக்கன் போது நம்ம நிறைய இடத்துல ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட்டுருக்கோம். இல்லை பர்ஃபெக்ட் மசாலாஸ் நிறையா இருக்குது. எனக்கு கேட்டால் இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டாகவே ஆரம்பிச்சிடலாம், மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைஸுக்கு ட்ரை பண்ணுவோம். ரைஸ் வந்து என்ன பண்ணுவோன்னா மட்டன் கடைசியில் போவோம், ரைஸை சைடு வச்சுட்டு. எனக்கு வந்து பெரிய பெரிய தான், பெரிய பெரிய எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ளெயினாக இது கூட ரைஸ் ட்ரை பண்ணுறேன். உங்களோட ரைஸில் அந்த பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு. அண்ட் என்னென்னா இப்போது அந்த கொடமிளகா அண்ட் அந்த சில்லியோட ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்குது. ரைஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்குது, பர்ஃபெக்டாக வெந்துருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த டைம் கொடுத்து குக் பண்ணுறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் இதுக்கு வந்து ஆக்சுவலி இந்த சைடு இதை எடுத்துகிட்டு இதோட இந்த ஸோ இந்த டொமேட்டோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டொமேட்டோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸ் ஏற்றுறதுக்கு புதினா சட்னி, அதுக்கப்புறம் பிங்க் சட்னி இல்லை பிங்க் மைனிஸ். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருந்த அந்த சலாட்ஸ் எல்லாத்தையும் வச்சு சட்னியும் வச்சு இந்த சோம்பு கீம்பெல்லாம் வரும், கொஞ்சம் நல்லா குழப்பி விட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ இந்த சட்னி யூஸ் பண்ணிக்கோங்க, டொமேட்டோ சட்னி. இல்லை நான் புளிப்பாக சாப்பிட மாட்டேன்னா புதினா சட்னி, இந்த பக்காவாக அந்த என்ன சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச அல்ஃபாமோ மட்டனோ ட்ரை பண்ணிவிட்டு, உங்களுக்கு பிடிச்ச அல்ஃபாம் இல்லைனா மட்டன் இல்லை கபாப் எதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மட்டன் ட்ரை பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போலேயே சவுதி ஷாம்பெயின் கொடுக்குறாங்க. இங்கே ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு எப்படி இருக்குன்னா ஒரு யூனிக்காக இருக்குது. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு ஃப்ளேவர், அந்த மொஜிட்டோட டச் வந்துட்டு போகுது, பட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம கையில் மட்டன் இருக்குது. ஸோ மட்டன் இது வந்து பார்த்திங்கன்னா ரான். ஸோ இது நீங்கள் தனியாக வாங்கினீங்கனாலுமே அன்லிமிட்டட் ரைஸ் கொடுத்துருவாங்க. எடுத்து கடிச்சிருவோம், நம்ம இந்த சைடு வந்துடுவோம். நீங்கள் பார்த்திங்கன்னா பீஸ் பக்காவாக வெந்திருக்குது. அண்டு முடிஞ்சால் உங்களுக்கு எப்படி காட்டுறேன், பீஸ் செம ஜூஸியாக செமையாக இந்த கொழுப்பெல்லாம் கலந்து. ஆக்சுவலி ஒரு
மட்டன் ரான் சொல்லும் போது நான் என்ன நினச்சேன், நார்மலாக இந்த பார்பிக்யூ மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ் வந்து நல்ல ஃப்ளேவரையும் இருக்குது. அண்ட் இது எப்படின்னா அந்த ரான் இல்லாமல் கரெக்டாக என்ன சொன்னால் கரெக்டாக அந்த பார்பிக்யூ இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு மசாலா பிளெண்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கு. நல்ல அந்த ஒரு ரிச்சான ஃபீல் கொடுக்குது. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனல் லெவலில் சந்திக்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஐட்டம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறியாக இருக்கேங்கிறதுக்காக லேசி டெக்கர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஜூஸ் வந்துடும், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் ஷவர்மா வந்துடும். ஆஹா, கீழே ஃப்ரைஸு மேலே அந்த டாப்பிங்கோடு எடுத்து இப்போ தான் ஃபுல் ரவுண்டு கட்டிட்டு வந்தால் திருப்பி இன்னொரு ரவுண்டு. ம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா, நீ ட்ரை பண்ணுறியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு குட்டி ஃபைனல் ரிவ்யூ சொல்லுவான். எனக்கு பிடிச்சிருந்தது அந்த மலை கபாபு, சப்பாத்தி, பட்டர் சிக்கன் கிரேவி. மீன் எனக்கு ஜூஸில் அந்த ஆப்பிள், ஆரஞ்சு, லெமன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் பண்ணாங்கல்ல, அது செம்மையாக இருந்துச்சு. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாட்டர் செமவர்த், நல்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் திருப்தியாக சாப்பிட்லாம். நார்மல் லிட்டர்ஸ் 3-4, நார்மல் லிட்டர்ஸ் 4-5, செம லிட்டர்ஸ் 3-4 சாப்பிட்லாம். அதில் வந்து ஒரு அல்ஃபாகம் வந்துடும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துடும், என்ன சொல்கிறது, கபாப்ஸ் வந்துடும், சப்பாத்தி, பட்டர் சிக்கன் கிரேவி எல்லாமே வந்துடும் செமவர்த். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக போத்தனூர் பிரான்ச்சில் மட்டும்தான் அவைலபிள். அண்ட் புதுசாக மஜ்லிஸ் செட்டப் வேறு கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த மட்டன் ரான் இருக்குது, அது நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர், ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் மட்டன் ஒரு 1 hour எடுக்கும் கொடுக்காகிறதுக்கு. அதுவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது இல்லாமல் நீங்கள் தெரியும் நிறைய பேர் நான் எங்கேயாவது கணபதி சைடு போகிறேன், ராமநாதபுரம் சைடு போகிறேன்னா நீங்கள் ட்ரக்கில் மந்தி சாப்பிட்ணும் நினைச்சாலும் நீங்கள் அங்கே சாப்பிட்லாம். சாய்பாபா காலனி பிரான்ச்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பாலக்காடு இருக்குது, மதுரை இருக்குது, திருச்சி இருக்குது, அடுத்து துபாயில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விரைவில் ஒரு நியூஸ் வரும். அண்ட் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள், விசிட் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.